ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒன் டே ருட்டின் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து மித்துக்குட்டிக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸில் கூட ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, பட் நான் வந்து சேர்த்தணும்னு நினச்ச ஸ்கூல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. அதோட மெயின் பிரான்ச் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது, பிரான்ச் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியல, ஜஸ்ட்டு அந்த மாண்டசரி மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணதுனால இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு வீட்டில் இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல, ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ போயிட்டு ஈவினிங் தான் வராங்க. அவங்கள பார்த்துட்டு டெய்லி கேட்கான், அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் சேர்த்துவீங்களா, நாளைக்கு சேர்த்துவீங்களா அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே சார்னால் வீட்டில் இருக்கவே முடியல. இப்போ ஸ்கூல் டைமிங் வந்து மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 8:45 போயிட்டு 12:30 வீட்டுக்கு வருவான். இப்போ வந்து 9:00 ஸ்கூல் போகணும், 1:30 தான் நான் போய் பிக் பண்ணும். அப்புறம் ஒரு 6 மாதம் போச்சு அப்படின்னா ஃபுல் டே ஆயிரும் சாருக்கு. ஸ்கூலுக்கு போகிற குஷியில் காலையில் நேரமே எழுந்திருச்சு, சீக்கிரமாக குளிச்சு அப்படியே ஒரு பூஜையும் போட்டுட்டு கிளம்பிட்டான். பாப்பாவோட ஸ்கூலில் போகிற ஐடியா தான் இருந்தோம், பட் சிப்ளிங்ஸ்க்கு அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கல. அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, 11th 12th வந்து பாப்பாக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படியும் அவள் வந்து வேறு ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அவள் இருக்கிறா அப்படிங்கிறக்காக தான் அந்த ஸ்கூலில் போடுற ஐடியாவில் இருந்தோம். பட் அவளே வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அங்கே இருக்க மாட்டா அப்படிங்கும் போது போடுறது வேஸ்ட்டு தானே. சரி, வேற ஏதாவது ஆப்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வேற ஒரு ஸ்கூல் பார்த்து போட்டாச்சு. அது கொத்த ஸ்கூல். எல்லோ கலர் யூனிஃபார்ம் வாரிக்கு. எஸ் லேது, நேட்டுக்கு நியூ யூனிஃபார்ம் இச்சுரு. ஓகே மிஸ்ஸஸ் அதவள்ள. ஓகே எல்லாம் எந்த ஸ்கூலில் போட்டாலும் நல்லா படிக்கணும் சரியா? அப்படியா? குட்டி ஃப்ரெண்ட் நான் சொல்லியே குக்கு நான் ஸ்கூலுக்கு வச்சினம்மா. நல்லனா, ஐயோ சூப்பர்ல. சரி, நல்லா படிக்கணும். ஓகே தங்கம். குக்கு தான் நான் ஃப்ரெண்ட். உன்னோட ஃப்ரெண்டா? அப்படி இல்லை, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும். ஓகே, நியூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஓகே தங்கம். யார் ஏறிக்கோங்க கார்ல போங்க, டைம் ஆச்சு. நல்லா பேசுறேன். பண்ண கூடாதா? ஆயிருமா? சரி சரி, ஸ்கூலுக்கு போகும்போது அதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஓகே, சாமி மொக்கி வயசு வெள்ளு, சாமி கும்பிட்டு கிளம்புங்க. பாய்டி பட்டு, ஆல் தி பெஸ்ட். அம்மா ஆஃப்டர்நூன் வரேன் கூப்பிட்டு போகிறக்கு. மேம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், சிரிக்கக்கூடாது. ஓகே, எல்லாத்துக்கும் சிரிக்கக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். பாய். எக்கு தமிழில் கொஞ்சம் மரியாதை இல்லாமையே இருக்கு மித்ரன். பாய். க்ளோஸ் டோரை, க்ளோஸ் பண்ண. அப்பா வந்தாச்சு, வந்துட்டாரு, க்ளோஸ் பண்ணிக்கோ. சீட் பெல்ட் போட்டு பாருங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சா?
பட் கமெண்ட்ஸில் வந்து சிலர் கேட்டிருந்தீங்க, கேஷுவலாக நீங்களும் மித்து பாப்பா எல்லாம் பேசுகிற மாதிரி போடுங்கக்கா அப்படின்ட்டு. சரின்ட்டு தான் இந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே போட்டு விட்டுட்டேன். மித்துக்குட்டி எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு துணிகள்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் துவைக்க போட்டாச்சு. குழந்தைங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 9 o'clock மேலே சுத்தமாக நமக்கு வேலையே இருக்காது. பட் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், இதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோ பாப்பா அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் திங்ஸ் வந்து அங்கே வச்சுட்டும் வந்திருந்தோம், அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவளே அங்கங்கே எடுத்து போட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ரூமை நான் தொடவே இல்லை, ஜஸ்ட் ஏதாச்சும் துணியை ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா உள்ளே கொண்டு போய் வைப்பேன், அவ்வளோதான். அப்புறம் காலையில் கொஞ்சம் இந்த பெட்டு டேபிள் எல்லாம் நீட் பண்ணி விடுவேன், அதுக்கு மேலே இதுக்குள்ளே எந்த வேலையும் பண்ணல. இடையில ட்ரிப்பெல்லாம் போயிருந்தோம், அப்புறம் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அப்படி இப்படின்ட்டு நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. பட் எப்போ ரூம்குள்ளே வந்தாலும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் தோணும். அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு டைம் இருக்குதா இல்லையான்னு. வீட்டுக்கு வரும்போது இந்த ரூம் தான் வேணும் அப்படின்ட்டு ரகலை பண்ணி வாங்கினா. நான் அப்பவும் சொல்கிறேன், ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது பாப்பா, உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது, கஷ்டம், டெய்லி நான் தொடச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும், இந்த ரூமை வந்து மித்ரனுக்கு விட்டுற அவன் ரேராக யூஸ் பண்ணுவான், நீ இன்னொரு ரூம் எடுத்துக்கோன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு வந்த உடனே பிடிச்சி உட்காந்துக்கிட்டான். ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது, புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் அவளோட அலெக்ஸாலாம் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தான். 24 மணி நேரம் அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும். அவளுக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும் போது படித்தா மட்டும்தான் அவளுக்கு மண்டையில் ஏறும். அது வந்து அவளுக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு அப்படித்தானா, சின்ன வயசில் படிக்கும் போது ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கணுமா, ஸோ அந்த பாட்டு கேட்டுட்டே தான் அவரும் படிப்பார், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால அதே பழக்கம் தான் பாப்பாவுக்கும். நைட்டு தூங்கும் போது கூட அந்த அலெக்ஸால ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டே தான் இருக்கும், அந்த பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவான். நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சிருவான். அதுக்காக அவளுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல வரல, அது என்னன்னு தெரியல, இந்த ஆல்பம் சாங்ஸ் தான் ஓடிட்டே இருக்கும். எனக்கு அந்த பாட்டெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, பிடிக்காதுன்னு சொல்கிறத எனக்கு புரியாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஹரிஷ்மிதா சொல்லுவான், இந்த பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், வேண்டாம், நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி, எனக்கு 1980 எஸ்பிபி சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வேறு எந்த சாங்ஸும் எனக்கு தேவையே இல்லை, அது ஒன்று தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு. ரூம் செட் பண்ணும் போது பார்க்கணும், எனக்கு ஒயிட் கலர் பாட்டு தான் வேணும், அதில் இந்த செடி தான் வேணும்னு ரகலை பண்ணி வாங்கினா, இது இந்த செடிக்கு நீ தண்ணி கூட ஊற்ற மாட்டேன் ஹரிஷ்மிதானா, நான் அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், நான் நீங்கள் பாருங்கள் அந்த செடி எப்படி வளரப்போகுதுன்னு பாருங்கள். சரி ஓகே, ரொம்ப ஆர்வக்கோளராக இருக்கா, கார்டனில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு செடி மட்டும் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றுற வேலையே இல்லை. ரூமுக்கு போகும்போது நான் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஊற்றும் போது இதுக்கு ஊற்றிட்டு வருவேன், அப்போ சொல்லுவான், நான் நேத்தானே ஊற்றுனேன், நீங்கள் மறுபடியும் எதுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க, ஓவர் வாட்டரிங் பண்ணிங்கன்னா செடி தாங்குமா அப்படின்ட்டு. ஊற்றாதுக்கு அவள் அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுப்பா. நான் வந்து அவளை பிளேம் பண்ணுறதில்ல, ரொம்ப பொறுப்பான புள்ள தான், ஏதாச்சும் வேலை கொடுத்தேன் அப்படின்னா பண்ணுவான், பட் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்னஸ் இதெல்லாம் இன்னுமே அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தே ஆகணும். இப்போ தானே 10th படிக்கிறா, மேபி இனி ஒரு 1-2 வருஷத்தில் கண்டிப்பாக அந்த மெச்சூரிட்டி வந்துடும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரூமில் வந்து இந்த ஸ்டடி டேபிள் செட்டப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது, அதே மாதிரி அது கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட்டு கலரும் வந்து நல்லா அமைஞ்சிருக்கும். எனக்கு எப்போவுமே மனசில் தோணும், எப்பாச்சும் வீடு எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா எல்லாமே ஒயிட் கலரில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அது என்னன்னு தெரியல, அந்த கலர் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி. நம்ம ஒயிட் கலரில் வச்சோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கான லுக் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா அது இதுன்னு போட்டு வச்சுருந்தான், ஏன்னா முந்தின நாள் ஒரு ஈவெண்ட் இருந்தது, அந்த ஈவெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திருச்சா, மறுபடியும் எடுத்து வெயின்னு சொன்னேன், பட் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, ஹோம்ஒர்க் அப்படி இப்படின்ட்டு அவளுக்கு டைம் அப்படி போயிடுச்சு. சரின்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு வேணுங்கிறது மட்டும் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிளில் 2 drawer இருக்குது, ஸோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தான், ஸோ கீழெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் இருந்தது, மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இதே நீட்னஸ் இருக்குமே அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு ட்ராயரில் இந்த டேபு, அலெக்ஸாவுக்கு தேவையான சார்ஜர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு.
டேபிள் மேலே ஏதாச்சும் திங்ஸ் அன்நெசசரியாக இருந்தாலே சுத்தமாக எனக்கு பிடிக்காது. வேண்டாட்டி தூக்கி போட்டுரு, அதை சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இவளுக்கு அப்படி தான், ஹஸ்பண்டுக்கு அப்படி தான். எப்பாச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும், எப்பாச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தூக்கி பேக்கில் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு 2-3 வருஷம் அது வந்து லாஃப்ட் மேலேயே தான் கிடைக்கும். 3 வருஷம் கழித்து அதை தூக்கி போடுறதுக்கு பேசாமல் கையோடு அதை தூக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஸ்பேஸ்னாலும் மிச்சமாகும். பட் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்பாச்சும் யூஸ் ஆகும், எப்பாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டே தான் நம்ம வீட்டில் திங்ஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கிறது. டேபிளை நீட் பண்ணிவிட்டு அப்படியே அவளோட துணிகள்லாம் வந்து நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணினேன். இதுக்கு வந்து பாப்பாவுக்கு அந்த பேஸ்கெட் மாதிரிலாம் வாங்குவோம் இல்லையா, குட்டி குட்டி பாக்ஸஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருந்தது. அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா, நான் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி மேலே மேலே வச்சிட்ருக்கேன். அதை எடுக்கும் போது கீழே விழுகுது, பார்க்குறக்கு நல்லாவும் இல்லை. இந்த கோவா ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வரும்போது பாப்பா நல்லா ட்ரெஸ்ஸுகளை உள்ளேருந்து எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா கச கச கசன்னு ஆயிடுச்சு. ஊர்லேருந்து அம்மா வந்தாங்கன்னா இவ ரூமுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க. பட் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னா அவளே வந்து அதை நீட்டாக மேனேஜ் பண்ணிக்குவான். இந்த ஆர்கனைசர் தான் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ ஆர்கனைசருன்னு பார்த்தீங்கன்னா உள்ள சில ரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி வாங்கினோம் அப்படின்னா உள்ள 1 வைக்கலாம் இல்லைன்னா 2 வைக்கலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் ரேக்ஸ் எதுவும் வேண்டாம், இப்படி வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ துணி மேலாலும் வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கும் போது இவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணலை. நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி வாங்கி பார்த்துக்கோங்க. நம்ம சாரீஸ் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது நீட்டாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. சில ஆர்கனைசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா துணியை அடுக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இறங்கின மாதிரி ஆயிரும். பட் அந்த மாதிரி எல்லாம் இந்த பாக்ஸில் எதுவுமே ஆகலை. சைடில் வந்து அந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிடுது. ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். நாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மித் அப்பேரல்ஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் லெகின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதே பிராண்ட் நேமில் மார்க்கெட்டட் பை ஹோம் சீசன் வித் லவ், அவ்வளோதான். நாம் தான் ஓன் மேனுஃபேக்சரிங், ஃபேப்ரிக்லேருந்து எல்லாமே நாமளாக எடுத்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹை ப்ரைஸ் எல்லாம் இல்லை, எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ப்ரைஸஸில் தான். லான்ச் வியர், நைட் ட்ரெஸ்ஸஸ், பைஜாமா, ஸ்கர்ட்ஸ் இந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும், இல்லை யாராக இருந்தாலும் நாம் வந்து ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். இந்த லாங் வீடியோவில் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் வந்து நம்மளோட பிராண்டு தான். மேனுஃபேக்சர் பண்ணி சாம்பிள் வந்திருந்தது, சரி போட்டு பார்த்துட்டு சாம்பிள் ஓகே நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னா மறுபடி வந்து நம்ம லாட்டாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நான் ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணி டிசைன் இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தேன். மேனுஃபேக்சர் பண்ணி சாம்பிள்ஸ் அனுப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2-3 வாஷும் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். எல்லா ப்ரமோஷன் மாதிரி தான், எனக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சா மட்டும்தான் எந்த ஒரு ப்ரமோஷனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவேன். ஸோ ஓன் பிராண்டு தயாரிக்கும் போது எல்லாத்தையுமே யோசிச்சு, ஒரு மேனுஃபேக்சரராக இல்லாமல் நான் ஒரு கஸ்டமராக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த லான்ச் வியரில் ஒரு 6 கலர் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ மினி விலாகில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹோம் சீசன் வித் லவ்வில் இதுக்குன்னு தனியாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ப்ரைஸ் வந்து வெளியே காட்டிலும் நம்மளது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்கும். ஃப்ரீ ஷிப்பிங், இந்தியாக்குள்ளே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குற ஐடியா தான். இதுதான் வந்து குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப நாளாக எனக்கு வந்து அந்த மித் பிராண்டை விடுற ஐடியா இல்லவே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிராண்டில் நாம் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் வீடே மாறினேன். சரி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இப்படியே தான் இருக்கும். நாம் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அது கீழேயோ மேலேயோ நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஆஸ் அ ஃபேமிலியாக எனக்கு வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே வேணும், அவ்வளோதான்.
இந்த வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் வந்து இந்த மினி விளாகில் கூட ஷார்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. பட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். நைட்டு நான் தூங்கும் போது கிட்டத்தட்ட 12:30 1 ஆயிரும். அந்த டைமில் எல்லாம் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். சிலது வந்து ரிப்ளை பண்ண முடியல. பட் டைம் மேனேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக உங்களோட மினி விளாக் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அந்த 4 ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் தனியாக, ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஒன்றில் வச்சுருக்கேன், பாப்பாவோட ஜீன்ஸ் ஒன்றில், அப்புறம் வந்து டாப்ஸ் ஒன்றில். இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுனால நமக்கு அதில் ஸ்பேஸ் இன்னுமே இருக்குது. வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட நம்ம சைடில் வந்து வச்சுக்கலாம். இன்னர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கி வச்சேன். அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதது அந்தந்த பாக்ஸ்க்குள்ளே நாமளும் வைக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுது. அப்புறம் பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பாங்க அதைக்கானா இதைக்கானா அப்படின்ட்டு. அது மேலேயே தான் இருக்கும், பட் அவங்க கைக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வே, ஜஸ்ட் இப்படி அதாவது ஒரு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி ரேக்கில் வச்சுருக்கிறது எல்லாமே பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக கொடுத்த ட்ரெஸ்ஸஸ். இன்னும் அன்ஸ்டிச்சாகவே இருக்குது. எப்பாச்சும் ஃபங்க்ஷன் வரும்போது அதிலிருந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ண சொல்லிக்குவேன். ஸோ ரெகுலராக அவள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே நீட்டாக அந்த ஆர்கனைசரில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து அவளோட பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தது. ஸோ ஹேங்கர்ஸில் அவள் ரேராக யூஸ் பண்ணுவாள் இல்லையா, பார்ட்டிக்குன்னு யூஸ் பண்ணுற கொஞ்சம் பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வச்சாச்சு. ஹாஃப் சாரி, சோளி, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. மோஸ்ட்லி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் பாப்பாவுக்கு வந்து நான் கடையில் போய் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் எடுக்க மாட்டேன். அதுவும் பார்ட்டி வியர் வந்து அப்படி எடுக்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஜெய்நகர் சிக்பெட் போனேன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா மெட்டீரியல், அந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து ஜாஸ்தி போட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணவும் செய்யலாம். இதே நாம வெளியே அன்ஸ்டிச்சு ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலுமே அவ்வளோ வந்து கிளாத் நமக்கு பத்துறதில்ல. ஸோ வெளியே போய் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 மீட்டர் ஜாஸ்தி எடுத்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அவன் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப தலை சுற்றுற பார்ட் என்னென்னா பாப்பாவோட காஸ்மெட்டிக்ஸ் தான். எக்கச்சக்கமாக வாங்கி விற்பான். எங்கே ஓனால் இந்த ஊசி பாசி கம்மல் இதை விடவே மாட்டான். அது இல்லாமல் இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப அடிக்ட் ஆனது என்னென்னா இந்த க்ரீம்க்கு. அதை ஆடில் போட்டு விட்டுறாங்களா, இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, க்ளோ கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு நான் சொல்லுவேன், பாப்பா இதெல்லாம் வேண்டாம், ரெகுலராக நாம் யூஸ் பண்ணுற ஆலுவேரா இந்த மாதிரி யூஸ் பண்ண அதே போதும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணும் எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னே எனக்கு தெரியல. சத்தியமாக இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. சின்ன வயசுலேருந்தே ஃபேஸுக்கு போட்டது எல்லாமே இந்த சந்தனம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா தேய்ச்சி போடுவேன். அப்புறம் ஆலிவரா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்ளை பண்ணுவேன். இது மட்டும்தான், மற்றது எதுவுமே அப்பா யூஸ் பண்ணுறதுக்கு விடவே மாட்டார். அது பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா புணுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 டேஸ் வச்சோம் அப்படின்னாலே அந்த பிம்பிள்ஸ் வந்து எந்த ஒரு மார்க் இல்லாமல் அப்படியே போயிடும். அதையும் நான் சொல்லுவேன், பட் எங்கே இந்த குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க சுத்தமாக இதை வந்து கேட்குறதே இல்லை. அப்படியே இந்த ஃபோனுக்கு இதுக்கெல்லாமே அடிக்ட் ஆகி அந்த ஆட்ல என்ன வருதோ அதே மாதிரி நாம் ஆவோம் அப்படின்ட்டு ஒன்னொன்னா வாங்கி வாங்கி வச்சுக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சிலதை மட்டும் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், மற்ற எல்லாத்தையும் கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறம் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக இது வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வாங்கும் போது இவ்வளோ நல்லா
இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணல. பட் பெஸ்ட் ஆப்ஷன், நிறைய பேங்கிள்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து வளையல் ரொம்ப கம்மி தான். பட் ஈவெண்ட் ஏதாச்சும் வந்துச்சு, அதாவது ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற கலரே மறுபடி போய் வாங்குவோம். ஏன்னா அது பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சிடறோமா, அந்த கலர் இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா தேடுறதுக்கு நமக்கு பொறுமை பத்தாது. அதனால் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன கலர் இருக்குதோ அது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு பாப்பாக்கும் சேம் சைஸ், சொல்லப்போனால் என்னை விட பாப்பாவோட சைஸ் ஒரு சுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்னோடது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கை, அதனால் எந்த பேங்கிள்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து செட் ஆயிரும். ஸோ இதில் வந்து என்னோடது பாப்பாது ரெண்டு பேர்த்தோட பேங்கிள்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த க்ரீம் எல்லாம் வாங்குறது அவ இஷ்டத்துக்கு வாங்குறான் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, பட் நான் வந்து வாங்கி தர மாட்டேன். என்கிட்ட அந்த வேலையே நடக்காது. அவங்க அப்பாவும் வந்து அது வாங்கி தர மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா எப்போ வராங்களோ அவங்க மொபைலை வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவான். ப்ளீஸ் அவன் வாங்கி கொடுங்கவா வாங்கி கொடுங்கவான்னு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி பாவை விடுடி வாங்கி கொடுத்துட்ற அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. இதே நான் சின்ன வயசில் இந்த மாதிரி அடம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, பேத்தி பேரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல். இந்த பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆர்கனைசர், அப்புறம் கிளாத்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அது, அப்புறம் என்னோட வாட்சோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அதையும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இல்லை, என்னோட மெயில் ஐடி வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நானாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம வீட்டிலிருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு டிஸ்பேச் ஆயிரும். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அனுப்புவேன்னு நான் சொல்லலை, எது வேணாலும் இருக்கலாம். கிச்சன் ப்ராடக்ட்ஸும் ஒரு சிலது இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா அந்த பொருளுக்கு வேறு யாராச்சுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வளையலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம அந்த பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கேயே வந்து வச்சுட்டேன். ரொம்ப ரேராக தான் பாப்பா இதை யூஸ் பண்ணுவான். ஸோ அடிக்கடி வந்து இதை ஓப்பன் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படிங்கிறக்காக இதில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் அப்படிங்காட்டி ஓனர் வந்து ஆல்ரெடி இங்கே காட் வந்து செட் பண்ணி தான் வச்சுருந்தாரு. மேட்ரஸஸ் மட்டும் மாற்றி போட்டோம். ஒரு சிங்கிள் பெட்டு தான் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். பட் ஓகே, பாப்பா மட்டும்தானே இந்த ரூம் யூஸ் பண்ணுவான், ஸோ அவளுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடியோ என்னமோ 15 நிமிஷத்தில் இந்த ரூம் அரேஞ்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும், பட் எனக்கு இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ திங்ஸ் வந்து வேண்டாம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் போட்டேன் அப்படின்னா நீங்கள் தலை சுற்றி விழுந்துருவீங்க, அந்தளவுக்கு அந்த ரூமில் வேலை இருந்தது. நீங்கள் வந்து இன்டோர் பிளான் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த பிளான்ட் இருக்குதோ இல்லையோ பெட்ரூமில் கண்டிப்பாக ஸ்னேக் பிளான்ட் வைங்க, அதில் அவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன் எதையுமே பக்கம் விடாதான், ஃபுல்லாக வந்து பாசிட்டிவிட்டி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரீசன்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்னேக் பிளான்ட்டில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. லோ மெயின்டெனன்ஸ் தான், எங்கே வேணாலும் இந்த ஸ்னேக் பிளான்ட் கிடைக்கும். லைட்டாக சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். கிடைச்சது அப்படின்னா தவற விடாமல் வாங்கி வைங்க. ஸோ ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மித்து கூப்பிட்றதுக்கு போயிட்டேன் 1:30. அவனை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து சந்தகைக்கு ஆட்டி வச்சுருந்தேன், அதான் வந்து ரெடி பண்ணேன். சந்தகை வந்து நான் வணக்கி தான் செய்வேன், பட் நிறைய பேர் சொன்னீங்க டைரெக்டாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கலாம், இவ்வளோ வேலை ஏன் செய்கிறீங்க அப்படின்னு. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதில் இருக்க சாஃப்ட்னஸ் வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாக ஊற்றி பண்ணுறது விட ஜாஸ்தியாக இருக்கும். அது 2-3 பேர் ட்ரை பண்ணிட்டு கூட கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்தமா நல்லா வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலை வந்து இது ஜாஸ்தி தான், இருந்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அந்த மாவையும் உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறினீங்க அப்படின்னா கொழக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் கொழக்கட்டையாக பிடிச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சந்தகம் புழிஞ்செடுக்கலாம். மித்துக்குட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லியே சாப்பிடுவான். காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன், ஆனால்
அந்த நேரத்துக்கு நமக்கு வேலைக்கே ஆகாது, ஏன்னா அவ்வளோ வேலை இதில் இருக்கும். ஸோ ஈவினிங் பண்ணின அப்படின்னா அவனும் கொஞ்சம் திருப்தியாக உட்காந்து சாப்பிடுவான் அப்படின்ட்டு தான் அன்னைக்கு ஈவினிங் இது செஞ்சது. அம்மா ஊர்லேருந்து வரும்போது இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் அப்புறம் பாவக்காய் விதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, போட்டு விடு வரும் அப்படின்ட்டு. அம்மா போட்டு விட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இல்லைம்மா வைங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு அப்புறம் நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி 10-15 குரங்கு சுற்றிட்டே இருக்குது. இது வந்து காய் காய்ச்சுது அப்படின்னா கண்டிப்பாக விடாது. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் விதையை மட்டும் போட்டு விட்டுருக்கேன், பதிய மாட்டு போட்டு விட்டுருக்கேன். வந்ததுக்கப்புறம் நம்ம டெரஸில் வந்து வச்சு பார்க்கலாம். நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து காய் கிடைக்கும், அப்படி இல்லையா அவங்க சாப்பிட்டு போக வேண்டியதுதான். நானும் வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், யாராச்சும் வீட்டில் ஏதாச்சும் வெஜிடபிள் செடி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. யார் வீட்லேயுமே இல்லை, டெரஸில் பார்த்தாலும் அப்படி யார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஒன்று ரெண்டு செடிகள் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் அவ்வளோ ஆசையாக வருமா, அவங்க வந்து பாதுகாத்து வைப்பாங்களா? ஆனால் காலையில் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா ட்ராகன் ஃப்ரூட்டையும் சாப்பிட்டு போயிருமா. ஸோ ஆசைக்கு கூட ஒரு பழத்தை கூட பிடுங்கி நாங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம டெரஸுக்கு இப்போ வரைக்கும் வந்ததில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம், வச்சு பார்க்கலாம், எதுவும் ஒரு ட்ரை தானே. நான் யூடியூப்பில் நிறையா டெரஸ் கார்டனிங் பார்ப்பேன், பார்க்கும் போது ஆசையாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக டெய்லி காய்கறிகள்லாம் அதில் பிடுங்கி சமையல் செய்வாங்க, அதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். நாமளும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து காய்கறி வளர்க்குறதுக்கு மட்டும் அவ்வளோ தெரியாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பூச்செடிகள் அப்புறம் க்ரோட்டன்ஸ் எல்லாம் வளர்த்துறது எனக்கு ஈஸியாக தோணும். பட் என்னென்னு தெரியல, காய்கறிகள் மட்டும் எனக்கு வளர்த்துறக்கு அவ்வளோ வரது இல்லை. பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கடைசியில் ஆண்டவனாக பார்த்து எனக்கு ஒரு செக் வச்சுட்டாரு. இந்த பாட்டில் பாதி பக்கம் வந்து அந்த பாவக்காய் விதையை போட்டு விட்டுருக்கேன், இன்னொரு பாதி வந்து கத்திரிக்காய். கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டெரஸில் இருக்கிற க்ரோ பேக்குக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த இடத்துல வச்சுருந்த எல்லா செடியுமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து நீங்கள் ரோஸ் செடி வைக்காதீங்க, பூ பூக்காது அப்படின்ட்டு. ஒரு பயத்தோடு தான் இருந்துட்டு இருந்தேன், பட் எல்லா செடிகளுமே நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சளவுக்கு அதுக்கு வெயில் கிடைக்கிது, அது இல்லாமல் நம்மளோட ஹோம் கம்போஸ்ட்டும் போட்டுட்டு வரோம் இல்லையா, அதனால் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ட்ரீம் இருக்குது, இங்கே பூக்கிற பூவை பிடுங்கி நம்மளோட ஃப்ளவர் வேஸில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. கூடி சீக்கிரமே அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ கார்டன் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே நம்மளோட குளக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட் நாம இந்த சந்தகை மரம் இருக்கு இல்லையா, இதில் போட்டு பிழிஞ்செடுக்க வேண்டியது தான். மித்துக்குட்டி விளையாட போயிட்டான் சாயங்காலம் பால் குடித்த உடனே. சார் வந்து ஜூட் அவ்வளோதான், அப்புறம் ஒரு 7:30-8 அப்படிங்கும்போது தான் வீட்டுக்குள்ளேயே வருவார். பட் சந்தகை வந்து பிழிய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்துடுவான், அவனுக்கு மூக்கு வேர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹாசினி, தஷ்வந்த், சிபாசினி மோகன், சபரி ஷர்மி, யாழன், யஷ்வீர், துர்கா பூபதி, ரிஷ்வந்த், அப்சனா, ஹேட்டர் ஃப்ரீக், உமா காளிதாஸ், அமுதா, தாரணி, ரித்திகா ஜோதி, அகஸ்தஸ், ஜெகா ஜோதி லக்ஷ்மி, எஸ் ஷஸ்திகா, லக்ஷிதா குட்டி, யுவராஜ், கலைவாணி, எம் சித்ரா, அலைஸ் முருகன், யாழன், சப்தகிரி யாதவ். இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். சொன்ன இல்லையா, சந்தேகம் பிழிய ஆரம்பிச்சு அப்படின்னா சாருக்கு மூக்கு வேறுத்துரும், வந்துட்டு எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவான், நல்லா வந்து பிழிஞ்சும் கொடுப்பான். அதே மாதிரி ஒரு பவுலில் எந்திரிச்சு போகும்போது சந்தேகம் போட்டு வாங்கிட்டும் போயிடுவான்.
இந்த ஸ்டேஜெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. நாமளும் இந்த ஏஜ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்தோம். அம்மாவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவோம், அப்புறம் பிளிய பிளியவே அந்த சந்தகையை எடுத்து சாப்பிட்றது, பிளியறதுக்கு முன்னாடி அந்த கொழக்கட்டை இருக்கு இல்லையா அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். அதெல்லாம் இப்போ நம்ம குழந்தைங்க செய்யும் போது நமக்கு ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும். இப்போவுமே அந்த சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் அம்மா அப்பா கூட இருந்ததெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்படியே இருந்திருக்கலாமோ, அந்த லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம வீடு மட்டும்தான். அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ், போர்ட்டிகோ, ஒரு ஹால், அதே தான் வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டைனிங் ஹால், ஒரு கிச்சன், இவ்வளோ தான் அந்த வீடு. பட் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். சுற்றியும் வந்து தென்னந்தோப்பு. சனி ஞாயிறு ஆச்சு அப்படின்னா அக்கா அண்ணா வருவாங்க, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்னை வந்து அப்பா எங்கேயுமே விட மாட்டார், யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும், ஆனால் நான் வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் மூணு பேர் மட்டுமே இருந்தோம். ஸோ எதா இருந்தாலும் எங்கள் மூணு பேத்துக்குள்ளே ஷேர் பண்ணிவிட்டு, அது வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல மெமரிஸ். இப்போ அங்கே நல்லா டெவலப் ஆயிடுச்சு. பட் அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு மெயின் ரோடு தான், இருந்தாலுமே சுற்றி மரங்களாக இருக்கும். நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடு அங்கே கட்டினது, சுற்றி வீடுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு 7-8 மணி ஆச்சுன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ அப்போல்லாம் இந்த பேய் கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேய் ஏதாச்சும் வந்துருமோ, இல்லை ஏதாச்சும் வந்து திருடங்க வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நிறையா நாளெல்லாம் ரொம்ப லேட்டாகி தூங்கினதெல்லாம் இருக்குது. சில நேரத்தில் பவர் கட் ஆயிரும், அங்கே ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அங்கே அடிக்கடி அதாவது ஏதாச்சும் பறவை உட்காந்துச்சு அப்படின்னா அது பர்ஸ்ட் ஆயிரும், அந்த பவர் வர்றதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் அங்கே வந்து குடியிருந்துட்டு இருந்தோம். மழையெல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்னா சுத்தமாக பவர் இருக்காது. நாங்கள் வந்து போர்ட்டிக்கோவில் உட்காந்துக்கோ, நானும் அப்பா அம்மா மூணு பேருமே, ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லி தீராது, அந்தளவுக்கு வந்து ஒரு எவர்கிரீன் மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எவ்வளோ மனசில் நினச்சி ஆதங்கப்பட்டாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். ஸோ வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.